எங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? சொல்லு. இந்த வருஷம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசா கார் வாங்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து புதுசா வீடு வாங்கினாரு. நம்ம கூட பாலிகாய்ப்புக்கு போனோமே. ஆமா. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் அபிஷா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. டைமண்ட் செட்டு கூட இருக்கு. வெரி நைஸ். நம்ம என்ன வாங்கணும்? நான் என்னத்த கண்டேன் ஜி? சொல்லுங்க, நெக்ஸ்ட் இயர் வாங்கி தருவீங்களா? இல்லை, இந்த வருஷம் நிறைய பேர் பிறந்தவங்க இப்போ இல்லை. என்ன வாங்கணும் அதான் கேள்வி. இப்போ மூணு நேரம் நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வீட்டில்? இது நம்ம வீடு இல்லையே. வீடு வச்சாலும் வாடகை இருந்தாலும் நம்ம தானே இருக்கிறோம். ஆமா. எதெல்லாம் நடக்கணும்னு இருந்தோ அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? நடந்துச்சு. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா உள்ள விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். நமக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. சில நாள் அடுத்த வருஷம் அது இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பாக அது நடக்க போகுது. அப்போ நமக்கு அது முக்கியம் இல்லையா இதெல்லாம்? இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க காரில் போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். நமக்கு வசதியாக பஸ்ஸு மெட்ரோவே இருக்கு. அவங்களுக்கு புது வீடு கண்டிப்பாக வேணுமா இருக்கும். நமக்கு வாடகை வீடே கன்வீனியண்டாக இருக்கு. அவங்க ஜுவல்ஸ் போட வேண்டிய ஒரு இதில் இருக்கலாம். நமக்கு இப்போ துபாயில் யார் ஜுவல் போடுறா? எல்லாரும் மொத்த செயலில் தானே போடுறாங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டாக உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனால ஒன்றும் ஒலி பண்ணாதே ஜி. 2020 பார்ப்போம். நம்ம இருக்கிறத வச்சு அதில் சந்தோஷப்படணும், இல்லாததில் கவனத்தை வச்சு அதுக்காக துக்கப்படக்கூடாது. நம்ம எதில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோமோ அதுதான் வளரும். இருக்கிறதுக்குல சந்தோஷப்பட்டு அதில் கவனம் வச்சோன்னா சந்தோஷம் அதிகரிக்கும். அதே நீ இல்லாததில் ஃபோக்கஸ் பண்ணி துக்கத்தை வச்சேன்னா துக்கம் அதிகரிக்கும். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த நிமிஷம் பார்க்க முடியல, ஆனால் நம்மளால இந்த நிமிஷத்தை பார்க்க முடியுது. தனியா இருந்து சிந்தித்தோம்னா நிறைய விஷயம் நமக்கு தேவை என்கின்ற எல்லா விஷயமே நமக்கு கிடைத்துள்ளது. ஒருவேளை சில விஷயம் கிடைக்கல இந்த வருஷம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வந்து முக்கியமாக தேவைப்படும் போது நாம் நினைத்ததை விட அதிகமான ஒன்றை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பார் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோட இந்த வருஷத்தை வந்து ரொம்பவே நன்றியோட முடிப்போம். நெக்ஸ்ட் இயர் நாம் எதிர்பார்க்குற எல்லா நலன்களும் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நினச்சி தொடங்குவோம். எனிவே, இங்கே எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம்.